ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. கலை, அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம், பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கும் வகையில் அரசு விருப்புரிமை ஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இதை பயன்படுத்தி எந்த ஆவணங்களும் இல்லாமல் IPS அதிகாரி ஜாஃபர் சேட்டின் மனைவி பர்வின், முன்னாள் முதல்வரின் செயலர் ராஜமாணிக்கத்தின் மகள் துர்கா சங்கர் ஆகியோருக்கு திருவான்மையூரில் 3,457 சதுர அடி மற்றும் 4,763 சதுர அடி வீட்டு மனைகள் 2008 அரசு ஒதுக்கியது. இந்நிலத்தை வணிக பயன்பாட்டிற்கு சட்ட விரோதமாக பயன்படுத்தியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட், பர்வின், வீட்டு வசதி வாரியத்தின் அப்போதைய செயல் பொறியாளர் முருகையா, முன்னாள் முதல்வரின் செயலர் ராஜமாணிக்கம், அவரது மகள் துர்கா சங்கர், அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் டி உதயகுமார் ஆகிய 7 பேருக்கு எதிராக 2013 இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2019 லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதை ரத்து செய்து நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அதை எதிர்த்து பர்வின் உள்ளிட்டோர் தொடர்ந்திருந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஐ பெரியசாமி தவிர மற்ற அனைவருக்கும் எதிரான வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் ஐ பெரியசாமி மீதான வழக்கு சென்னையில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜரானார். அப்போது விசாரணை நடத்திய நீதிபதி குற்றச்சாட்டு பதிவு செய்து வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். அமைச்சரின் வழக்கறிஞர் கடைசி வாய்ப்பாக கருதி வழக்கை விரைந்து முடிப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி வழக்கை செப்டம்பர் 13 தேதிக்கு ஒத்திவைத்தார்.